பாஜகவுக்கு ஓட்டே போடாம திமுக எதிர்ப்பு பாஜகங்கிற மாதிரி சில போலிகள் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த போலிகளோட கருத்துக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும் குருகரும் தகுதியானவர் திறமையானவர் தான் தலித் இஷ்யூல பாடுபட்டவரு எஸ்டி எஸ்டி கமிஷ் எஸ்டி எஸ்டி கமிஷன்ல முக்கிய பொறுப்புல இருந்தவருங்க நாம மறந்துட முடியாது படித்தவர் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் உள்ளவர் தான் தலைவர் பேர்ல நிறைய பேர் லிஸ்ட்ல இருந்தவங்க இவங்க எல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தவங்க கூட பக்கத்துல இருந்தாங்க முருகனோட சேர்ந்து சரியா பயணிப்பாங்களா இவங்க எல்லாம் அன்னைக்கு இருந்தது வந்து மோடி அமித்ஷா பாஜக இல்ல யாராவது எஸ் சி தானு நினைச்சு கிருமாநிதி கிட்ட பிளே பண்ற மாதிரி இவர்கிட்ட ப்ளே பண்ணாங்கன்னா தலைகளை கட்டி தொங்க போட்டுருவாங்க யாரா இருந்தாலும் மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாரு போது கூட அவர் பூணல் அடிந்த இந்து உயர்ந்தவர்கள் மற்றவங்க எல்லாம் தாழ்ந்த இந்த அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிக்குரிய சூழல் நாளைக்கு வரும் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது தமிழக பாஜகவின் தலைவராக எல் முருகன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் அவருடைய பதவியேற்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது திரு எல் முருகனை நியமித்தது திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு ஒரு செக் வைத்ததாக தான் சொல்லப்படுகிறது பாஜகவிலே இப்படி ஒரு தலைவரை நாங்கள் நியமித்து விட்டோம் திமுக அதிமுக எப்பொழுது நியமிக்கப் போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி பொது சமூகத்தில் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது இது எந்த அளவிலான ஒரு முயற்சியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது எல் முருகனுடைய வருகை பாஜகவுக்கு ஏற்றமா மாற்றமா இருக்குமா என்று பல கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் மாதேஷ் சார் ஆரம்பத்திலே சொன்னதுதான் திரு எல் முருகன் அவர்களை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு தலைவர் வந்திருக்காரு எல் முருகன் ஒரு பெரிய இடத்துக்கு அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அவர் அந்த இடத்துல நியமிச்சிருக்காங்க திமுக அதிமுகவுக்கு செக் வைக்க தான் இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றீங்க எல் முருகனுடைய வருகை எல் முருகனை நியமிச்சதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை திமுக அதிமுகவுக்கெல்லாம் செக்கெல்லாம் இல்லைங்க பாஜக அதிமுக கூட்டணி போவாங்க அல்லது திமுக கூட்டணி போவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட திமுக சீரோ சீட்டு தான் எடுத்தது ஆனால் ரிசல்ட் ஒரு மாதம் பெண்டிங் இருக்கும்போது இவர் ஜவடேகர் சொன்னார் திமுக ஆதரவு தான் நாங்கள் ஏற்றுக்கோன்னு ஒரு சிலர் வந்து திமுக மேல உள்ள தங்கள் காழ்ப்புணர்ச்சியை காட்டுறதுக்கு ஒரு சில அறிவு கொஞ்சம் குறைஞ்சவங்கன்னு கூட அவங்க சொல்லலாம் பாஜகவுக்கு காங்கிரஸ் தான் எதிர் திமுக பாஜக கூட்டணி எத்தனை தடவை நடந்ததுல்ல சமூக நீதின்னுட்டு பல காலமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க நாங்க தான் சமூக நீதி பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸா நிரூபிச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸை நிரூபிச்சிருக்காங்க அது வேற மேட்ரு திமுக அண்ணா திமுக பாஜக எதிரியா பாக்காதுங்கிறதை நான் சொல்ல வர்றேன் திமுகவா பாஜக என்னைக்கு எதிரியா பார்த்தது சமூக வலைத்தளத்துல உணர்ச்சி வசப்படக்கூடிய நாலு பேர் திமுகவுல இருந்து பாஜகவை திட்டுவாப்புல பாஜகவில இருந்து ஒரு மூணு பேர் திமுக திட்டுவாப்புல இது வந்து வந்து யதார்த்தம் தெரியாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு கூடுதலான வார்த்தையை கூட அவங்களுக்கு சொல்லலாம் சரி சென்ட்ரல்ல அதிகாரத்துக்கு வர்றதுக்கு திமுக உதவும்னா பாஜக திமுகவை கையில் எடுத்துக்கும் அதே மாதிரி வந்து தனக்கு பாஜக மூலமாக அதிகாரம் கிடைக்கும்னா திமுக வந்து பாஜகவை கையில் எடுத்துக்கும் இப்போ என்ன பொசிஷன்னா பாஜகவுக்கு எதிர்ப்போட்டு இருக்கிறதுனால ஸ்டா மோடி ரொம்ப இறங்கி வந்தும் கூட ஸ்டாலின் வந்து கூட்டணி போகலை அதுதான் உண்மை மோடி இறங்கி வந்தாருங்கிற இதை உண்மை மோடி இறங்கி வந்தாருங்கிறது வந்த வந்தில் வந்து மோடி எந்த வருத்தமும் படமாட்டார் இத்தனைக்கும் வந்து ஸ்டாலின் வந்து எமர்ஜென்சியில் கைது பண்ண போகும்போது ஸ்டாலினை பற்றி பலவித எதிர் விமர்சனங்கள் வரும்போது வந்து மோடி தானே ட்விட் போட்டார் எமர்ஜென்சியை பற்றி சொல்லும்போது திமுக தலைவர் எமர்ஜென்சி வைத்த ஒரு முதல்வரின் மகன் என்ற ஒரே காரணத்திற்காக ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாருன்னு சொல்லும்போது ஸ்டாலினை இதை விட பெருமைப்படுத்த யாரால முடியும் சரி சோ பாஜக திமுக விரோதம்ங்கிறது மெட்டீரியல் போட்டிஸ்ல கிடையாது கொள்கள்னு சமூக வலைத்தளத்துல அடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சைடு நாலு பேர் உணர்ச்சிவசப்பட்டும் இந்த சைடு நாலஞ்சு பேர் உணர்ச்சி வசப்பட்டும் சொல்லிட்டு இருக்கவங்களே தவிர யதார்த்த காலத்துல அது கிடையாது பாஜக நிர்வாகிகளே பேசுறாங்க பாருங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர தலைவரா பாஜகவில மட்டும்தான் நியமிக்க முடியும் வேற கட்சியில முடியுமா அப்படின்னு கேக்குறாங்கல்ல அதுக்கும் திமுகவுக்கும் என்னங்க சம்பந்தம் இப்போ இதுல வந்து அவங்க இதை நியமிச்சிருக்காங்கன்னா நிச்சயமா வந்து கொங்கு மண்டலம் அவங்களுக்கு வந்து தொண்ணித்தெட்டில் கை கை கொடுத்தது அந்த குண்டு வெடிப்பில் கொங்கு மண்டலத்தில் வந்து மிகப்பெரிய லீடிங்கில் தொண்டித்தெட்டில் வீழ்ந்து கிடந்த ஜெயலலிதா வாஜ்பாய் பிரதமர்னு த வாஜ்பாயை முன்னிறுத்தி ஒரே ஒரு தடவை தான் தன்னை தவிர இன்னொருத்தரை ஜெ ஜெயலலிதா முன்னிறுத்தின ஒரே ஒரு எலெக்ஷன் தொண்ணித்தெட்டு மக்களவை தேர்தல் அது எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கிற ஒரே அறிக்கை முத முத நான் கொடுத்தேன் அதற்கு பிறகு தூத்துக்குடி கூட்டத்தில் ஜெயலலிதா அதை பேசுனாங்க எல்லா இடமும் எங்கள் பிரதமர் வாஜ்பாயிங்கிறத தொடர்ந்து பேசினாங்க ஜெயலலிதா தன்னை தவிர இன்னொருத்தரை முன்னிறுத்தின எலெக்ஷன் வாஜ்பாய் தான் வாஜ்பாயை முன்னிறுத்தி எட்டில் மிகப்பெரிய வெற்றி அந்த குண்டு வெடிப்பும் கை கொடுக்கும்போது வந்து அதிமுக பாஜக அணிக்கு கிடச்சிது பெரிய லீடிங் அந்த கோயம்புத்தூர் பெல்ட்டில் கிடச்சிது ஒம்பதில் கொங்கு பெல்ட் ஜெயலலிதாவுக்கு கோட்டணும்னு சொன்ன இடத்துல மீண்டும் மாஸ்டர் மதனும் சிபி ராதாகிருஷ்ணனும் பெரிய லீடிங்கில் ஜெயித்தாங்க அந்த பெல் அந்த பெல்ட் வந்து தொண்ணூத்தொன்போதில் வந்து பாஜகவுக்கு கை கொடுத்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து திமுக கழகத்தை வந்து மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு பாஜக கூட்டணி கோவை ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி போன்ற தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணி வந்து திமுக கூட்டணி மூணாவது போகக்கூடிய அளவுக்கு கொங்குல வந்து ரெண்டாவது இடத்துக்கு பாஜக கூட்டணி வந்தது பாஜகவுக்கு அங்கே வந்து கொங்கு வேளாளர்கள் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க இருக்க சப்போர்ட்டில் கொங்கு வேளாளர் சப்போர்ட்டு இந்த நாடாளுக்கும் அடுத்தபடியாக கொங்கு வேளாளர் சப்போர்ட்டு பாஜகவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வானதி சீனிவாசன் லலிதா குமாரமங்கலம் இவர் சிபி சிபிஆரு அந்த டிவி அதிபர் இப்படியெல்லாம் நிறைய கொங்கு வேளாளர்கள் வந்து இன்னொரு முருகானந்தம் இவங்கெல்லாம் கொங்குவாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஜெயலலிதா வந்து கொங்குவாளர்கள் தன்னோட பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்குனதே வந்து கொங்கு வளர்களுக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்ததே வந்து பாஜக வளர்ச்சி தன்னை எதிர்காலத்தில் ஏதாவது ரூபத்தில் பாதிக்கலாம் அதை கட்டுப்படுத்தணுங்கிறக்காக தான் ஜெயலலிதா வந்து கொங்கு வேளாளர்களுக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து முக்குலத்தோரோட கொங்கு வேளாளர்களுக்கு ஒரு கட்டத்தில் அதிக முக்கியத்துவத்தை ஜெயலலிதா ஏற்றிட்டு போகிறது காரணம் வந்து கொங்கு வேளாளர்கள் வந்து பிஜேபிக்கு ஒரு பேக் போனாக இருந்து அந்த பகுதிக்குள்ளே பிஜேபியை லிப் பண்ணி விட்டுருவாங்களோங்கிற ஒரு இது போது அதை முறியடிக்கணும்னு ஜெயலலிதா ரொம்ப ஸ்ரூடாக வந்து அதை பிளே பண்ணாங்க எனிவே கொங்கு வேளாளர் மத்தியில் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட் பாசிட்டிவான ஒரு ஆதரவு பாஜகவுக்கு பல முறை மூணு முறை நிரூபிக்கப்பட்டிருக்குது ஜெயலலாவுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டிருக்குது திமுக கருணாநிதி கருணாநிதி ஜெயலலிதா ரெண்டு வரும் இல்லாமலும் ஓரளவு அடிச்சிருக்கு இப்போ அந்த பெல்ட்டில் முக்கியமான ஒரு சமுதாயம் அறந்த சமுதாயம் இன்னைக்கு வந்து அவங்க கண்ண மூடிட்டு ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லும்போது அவங்க ஓட்டுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இருந்தது அவங்க மொத மொத ரெட்டேலைக்கு எதிராக ஓட்டு போடும்போது கொங்கு வேளாளர் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி உள்ள சமுதாயம் அந்த சமுதாயம் தன்னோட வாக்கு வங்கியை தன் உணர்வுக்கு தக்க தான் பயன்படுத்தும் கண்ணமூடி எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டேலைக்கு தான் ஓட்டுனலாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது இந்த கம்யூனிட்டி அவேர்னஸ் ஆயிட்டுங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் அருந்ததியர் சமுதாயம்

உங்களுக்கு மூணு கொடுத்ததையும் நான் கருணாநிதியை மிகப்பெரிய சேவை செய்த செம்மல் நான் மனம் மனம் வந்து பாராட்டியிருக்கிறேன் நமக்கு இஷ்யூ தான் முக்கியமே தவிர இண்டிவிஜுவல்ஸ் நமக்கு மேட்டர் நான் கருதக்கூடியவன் அந்த வகையில் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து ஒரு அருந்ததியர் சமுதாயத்துக்கு தலைவர் போஸ்ட் கொடுத்தது வந்து மிகவும் பாராட்டத்தக்கது அவங்க கொடுத்தது காரணம் என்னென்னா கொங்கல வந்து தங்களுக்கு மக்களவை தேர்தலில் அடுத்து வந்து ஒரு பெரிய ஒரு லாபத்தை தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மாதிரி கிடைக்கிறதுக்கு இந்த சமுதாயத்தை முன்னெடுக்கிறது வந்து தங்களுக்கு பலன் அளிக்கும்னு அவங்க ஸ்கெட்ச் போட்டு அவங்க வராங்கன்னு தான் நான் கருதுறேன் இதுல திமுக இது பண்ணதுக்கெல்லாம் இங்க நாலு பேர் பேசலாங்க மோடிக்கு எல்லாம் வழக்கமான திமுக எதிர்ப்பு தான் அவங்க பண்றாங்க ஆனா திமுக இப்ப சமீபத்தில் ராஜ்யசபா கொடுத்தத கூட அவங்க மறந்துட்டு பேசுறாங்க இங்க பாஜக காரங்க திமுக எதுக்குறத நான் என்னைக்குமே நான் பெருசா கண்டுக்கதே இல்லைங்க என்னைக்கு வேணாலும் பாஜக திமுக கூட்டணி வரலாங்க அதே மாதிரிதான் நீங்க அன்னைக்கு ஜெயல்லா பற்றி ஜெயலலிதா சொன்னால் மோடி கேட்டுருவார் கேட்டுருவார் நீங்கள் தமிழ்நாட்டில் ஊடகங்கள்லே இந்த ஜெயலலிதாவுக்கு சபா மோடிக்கு தேவை அது இதுன்னு யார் யாரெல்லாம் பேசினாங்கன்னு லிஸ்ட் எடுங்கப்பா நான் என்ன பேசுனேன்னு லிஸ்ட் எடுங்கப்பா உண்மை தெரியும்பா உங்களுக்கு அப்போ சொன்னேன் மோடி ஒன்றும் ஜெயலலா இருக்க மாட்டாப்புல ஜெயலலாவோட நூறு மடங்கு மோடி அப்படின்னு கடைசியா மோடி ஷோடு த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா ஜெயலலிதா வந்து ரொம்ப பேசுனாங்க இது பொறுப்பு கவுனரை மோடி போடும்போது பரிதாமா போய் வரவேற்றாங்க வழி அனுப்புகிறாங்க இது உண்மைங்க இந்த நான் என்றைக்கு சொன்னாலும் அது உண்மையாக தான் இருக்கும் எம்ஜிஆர் ஓட்டப்படகு திண்டுக்கல்லுன்னு சொன்னது என்னைக்குனாலும் உண்மையாக தான் இருக்கும் நான் உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு அது பொறுக்க முடியலைன்னா உங்களை என்ன சொல்லனே தெரியல உண்மையா உண்மையா பாருங்க அப்போ நீங்க வந்து மோடி வந்து தன்ன நிரூபிக்க திமுகவும் அண்ணா திமுகவும் அவருக்கு ஒண்ணு தான் திமுக அதிமுக தங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன பலனுங்க தான் பாப்பாங்க மோடியை பொறுத்தவரை இன்னும் சொல்ல போனா தங்களோட எதிரி வந்து சோனியா குடும்பம் ராகுல் காந்தி குடும்பம் மட்டும்தாங்கிறத கிளீம்னா அம்பேத்கர் சொல்ற மாதிரி இனிமேல் ஐடென்டிஃபை பண்ணி தான் அவரு பேசுறாரு ஏன் தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக சப்போர்ட்ல பாஜக ஆட்சியில் இருக்கல தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதா சப்போர்ட்ல ஆட்சியில் இருக்கல ஜெயலலிதா பாஜக ஆட்சியை கவுல்கல்ல திமுக திமுகவும் பாஜ திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று தான் இங்கே பாஜக போர்வர்கள் நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய சில போலிகள் வந்து பாஜகவுக்கு ஓட்டே போடாம திமுக எதிர்ப்பு பாஜகங்கிற மாதிரி சில போலிகள் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த போலிகளோட கருத்துக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும் நம்ம நடைமுறையில என்ன இருக்கோ அதைத்தானே சொல்ல முடியும் அது அதே மாதிரி திமுக பாஜக கூட கூட்டணி போகுங்கிறத கூட தெரியாம இன்னும் கொஞ்சம் போலிகள் வந்து என்னத்தையும் எழுதிட்டு இருப்பாங்க அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்க முடியாது அவங்க வந்து யதார்த்த அரசியல் தெரியாத அந்த எதார்த்த அரசியல் தெரியாத நபர்களை வச்சு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமா பாஜக எதிரி காங்கிரஸ் தான் திமுக வந்து பாஜகவை எதிரியா கருதில்ல பதினேழு பர்சன்ட் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் சில போலிட்டிக்ஸ் பண்ணுவாங்களே தவிர என்னைக்கு வேணாலும் இவங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க பல மாநிலங்களில் வலுப்பர செய்திருக்கிறார் வலுப்பர செய்வதற்கான முயற்சிகளை திரு அமிஷா வந்து பாஜக வலுப்பர செய்ய முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டில அப்படி ஏதேனும் வலுப்பர செய்ய முருகனை நியமித்துள்ளார்களா நிச்சயமா முதல் பாயிண்ட் ஒரு ஏழு எட்டு தொகுதி உள்ள கொங்கு பல்ட்டில் ஒரு கெய்னர் பார்லிமென்ட்ல வருங்கிறத நினைக்கிறாங்க இன்னொன்னு வந்து அந்த கட்சியோட இமேஜ் வந்து மாறுது

ஒரு ரெண்டு எம்எல்ஏக்கள் வந்தாங்க கிருஷ்ணசாமி எம்எல்ஏ இருக்கார் தலைவராக இருக்கிறார் அருந்ததிய சமூக அட்டவணை பிரிவு மக்கள் வந்து அரசியல் ரீதியாக வந்து சாதிக்கலை தனித்தனிமையோடு சாதிக்கலை அப்போ அந்த கம்யூனிட்டிக்கு வந்து பாஜக வந்து ஒரு மாநில தலைவரை கொடுத்து அந்த கம்யூனிட்டியை தன்வசப்படுத்துறது முயற்சி பண்ணுறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை தங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும் அவங்க உறுதியாக நம்புறாங்க ஒரு நல்ல அரசியல் ஓட்டு கணக்கில் தான் போட்டு அது செய்வாங்க முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் தான் ஓட்டு வராத ஜாதிகளுக்கு ராஜசபாலாம் கொடுத்து ஏமாறக்கூடிய தன்மை வந்து முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் தான் இருந்தது மோடி அமித்ஷாலாம் ஓட்டு கணக்கை பார்த்து தான் ஒவ்வொரு கணக்கையும் வந்து போடுவாங்க அது வந்து பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் முன்னேறி வகுப்பு கொடுத்தாலும் சரி எஸ்சி எஸ்டி கான்ஸ்டியூன் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி எல்லா இதுலையுமே வந்து ஓட்டு கணக்கை போட்டு மக்கள் உணர்வுக்கு தான் போவாங்க அதனால தான் அவங்க இன்னைக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு கேரளா ஆதரவு இல்லாமலே முன்னூறு சீட்டுக்கு மேலே

அவங்கள வந்து நீங்கள் தலைவராக போடலாம் போட்டால் அங்கே சீஃப் மினிஸ்டர் விளையாட கவுண்டரு செங்கோட்டை அண்ணா இருக்கிறாரு மற்றபடி தங்கமணி வேலுமணி கருப்பண்ணை இன்னொரு இந்த பிரான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மினிஸ்டர் எம் ஆர் விஜயபாஸ்கர் இப்படி வந்து இவ்வளோ வெள்ளாள கவுண்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வானதி சீனிவாசனை தலைவராக போட்டால் எங்கே வெள்ளாள கவுண்டரு போட்டு வரோம் அப்போ அதையும் பார்க்குறாங்க பட் இண்டிவிஜுவல் லீடராக வானதி சீனிவாசன் தகுதியானவர்ங்கிறது நானே அதை வந்து பலமுறை சொல்லியிருக்கிறேன் அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது பட் சோஷியல் ஃபேக்டரை பார்க்கும்போது நாளைக்கு ஒரு கூட்டணி வரும்போது வெள்ளாள கொன்று ஆதரவு பெற்ற ஒரு ஒரு கூட்டணியோட உள்ள ஓரளவு வெள்ளாள கொன்று ஆதரவோட அருந்ததியரும் நம்ம சேரும்போது அருந்ததியர் வந்து வேல்யூ அடிஷன் ஆட்டும் அடிஷனல் பிளஸ் ஆட்டும் கொங்கு மண்டலத்துல இருக்குங்கிற அடிப்படையில் அவங்க போட்டிருக்காங்க இது ஒரு நல்ல சாய்ஸ் அம்மன் மட்டும் முருகரும் முருகனும் தகுதியானவர் திறமையானவர் தான் தலித் இஷ்யூல பாடுபட்டவர் எஸ்டி 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 கமிஷன்ல முக்கிய பொறுப்புல இருந்தவருங்கிறதே நாம மறந்துட முடியாது படித்தவர் ஒரு நல்ல பேக்ரவுண்டு உள்ளவர் தான் கட்சியிலே இருந்து கட்சியில அடிமட்டத்திலிருந்து வந்தவர் தாங்கிறதையும் நாம அவர் தகுதி திறமை அடிப்படையாக நியமிக்கப்பட்டிருக்க வற்புறுத்தி சொல்ல வேண்டும் ஏற்கனவே திரு கிருபாநிதி அவர்கள் இது இது மாதிரி மாதிரி ஒரு இருந்திருக்கார் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இப்போ வந்து நேற்றைக்கு கமலாலயத்துக்கு வந்து பதவியேற்பு ஏற்றுக்கொண்ட திரு முருகனுக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க எல்லா கட்சி தலைவர்களும் பக்கத்தில் நின்றாங்க இதில் தலைவர் பேர்ல நிறைய பேர் லிஸ்ட்ல இருந்தவங்க இவங்கெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தவங்க கூட பக்கத்தில் இருந்தாங்க இவங்களுடைய அரவணைப்புகள் எல்லாம் சரியா இருக்குமா முருகனோடு சேர்ந்து சரியா பயணிப்பாங்களா இவங்க அன்னைக்கு இருந்தது வந்து மோடி அமித்ஷா பாஜக இல்லை யாராவது சி தானன் நினச்சி கிருணாநிதி கிட்ட பிளே பண்ற மாதிரி இவர்கிட்ட பிளே பண்ணாங்கன்னா தலையில கட்டி தொங்க போட்டுருவாங்க யாராக இருந்தாலும் நீங்கள் நீங்க வந்து ஆர்கே நகரில் நோட்டாவுக்கு கீழே போன தமிழிசைக்கு தான் கவர்னர் போஸ்ட் கொடுத்துருக்குறாரு மோடி அப்படி தமிழிசை கொடுத்துருக்காருன்னா லாயல் ஒர்க்கர் முழுமையாக கட்சிக்கு தன்னை அர்ப்பணிச்சவர் அந்த அம்மையார் எவ்வளவு அவமானத்துக்கிடையும் கட்சிக்காக நின்றவர் யார் யாரெல்லாம் அவர் வந்து கேண்டிடேட்டாக நின்று தோக்கணும் அவர் மிக குறைஞ்ச எடுத்து தோற்றா நம்ம தலைவராகலான்லாம் கணக்கு போட்டது யார் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் துல்லியமாக தெரியும் மோடி அமித்ஷா வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பாஜக மட்டுமல்ல பல அமைப்புகளையும் நம்பி எல்லா மாநிலங்கள்லையும் மோடி அமித்ஷாவுக்குன்னு தனி டீமில் தான் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் தான் ஆர்கே நகரில் வந்து இந்த தலைவர்கள் யாரும் சரியாக ஒத்துழைக்கலைங்கிற ஒரு அடிப்படை தான் இந்த ஏற்கனவே இருந்த பெரிய தலைவர்கள் எல்லாத்தையும் மோடி ஓரம் கட்டினது காரணம் அதுதான் ஆர்க்க நேரில் இந்த பாஜக தலைவர்கள் என்ன நினைச்சாங்க தமிழிசை ஒரு தோல்வியை தழுவுனா உடனே தமிழிசையை மாத்திக்கிட்டு நம்மளை போட்டுருவாங்கன்னு ஊடகத்தில் தங்களுக்குள்ள பலத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு ஊடகத்திலையும் பத்து பன்னிரண்டு தடவை தமிழிசையை தலைவராக மாத்திருப்போம் தலைவர் போஸ்ட்ல இருந்து மாற்றிருப்பாங்க ஆங்கில ஊடகத்தில் ஒரு ஏழெட்டு தடவை தமிழிசை தலைவர் பதவியிலருந்து மாத்திருப்பாங்க இந்த ஊடகங்களோட செய்தியை பார்த்தா மோடி அமித்ஷாவும் செயல்படுறாங்க ஆக அவங்க அவ்வளோவரும் வந்து நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்கள் என்ன

கருணாநிதி வந்து ஈழத்தமிழர்களை இது பண்ணிட்டாருங்கிற ஒரு இது எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து உண்டு கருணாநிதி மேலே அந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் கருணாநிதி அதில் முடிவெடுத்திருந்தால் ஜெயலலிதாவே வேறு முடிவெடுத்து காங்கிரஸ் பாமகன்னு எடுத்துருவா எடுத்துருப்பாங்கிறத நான் இருக்கிறேன் பட் கருணாதி மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டை மையமாக வச்சு இன்னைக்கு சீமான் ஒரு மூணு புள்ளி எட்டு சதவீத வாக்கள் கூட பெற்றுட்டார் அப்போ வந்து ஜெயல் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது சீமானால் ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கள் தான் பெற முடிஞ்சது ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க ஜெயலலிதா வந்து இந்துத்துவ வாக்குகளை வந்து பாஜகவை மீறி தானே பெற்றுட்டு இருந்தாங்க இந்துத்துவ வாக்குகளையும் பெற்று பாஜகவோட கூட்டணி வச்சா அது கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு வாக்களை உருவாக்குங்கிறதுனால இந்துத்துவ வாக்களை பெற்று கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு வாக்குகள் இல்லாமல் அதுலேயும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வாக்களை பெற்று ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் வெற்றியை பெற்றாங்க அதே மாதிரி தமிழ் தேசிய வாக்குகளை வந்து ஜெயலலா உயிரோடி இருக்கிறது வரை சீமானுக்கு வந்து ஒன்று பாயிண்ட் ஒன்று புள்ளி சதவீதம் தான் கிடச்சிது ஜெயலலிதா வந்து அந்த தமிழ் தேசிய வாக்குகளும் பரணாதி எதிர்ப்பு வாக்குகளையும் ஜெயலலிதா தன் கையை கையகப்படுத்திட்டாங்க அப்படி இருக்கும்போது ஆர்கே நேரத்தில் எலெக்ஷன் வருது தான் அது ஒன்றும் பெரிய ஜெனரல் எலெக்ஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணாது பட் சின்ன கட்சிகளை பொறுத்த வரையில் இருந்து இருந்த தமிழ் இந்து தமிழ் தேசிய வாக்களை தான் எடுக்கணுங்கிறதுக்காக நாம் தமிழர் சீமான் வந்து கலைக்கோட்டுவதியம் முன்னு கோவைச்செழியன் நகைமோன்னன் இவங்க கூடலாம் இருந்த ஒரு அந்த தமிழன் தொலைக்காட்சி தமிழன் பத்திரிகை அந்த தமிழ் இமேஜில் உள்ள ஒருத்தரை வந்து அவர் கேண்டிடேட்டாக போட்டு தமிழ் தேசிய வாக்களை நான் ஜெயல்தாட்ட இந்த தமிழ் தேசிய வாக்களை எடுத்து அதை வாக்கு வங்கியை அதிகரித்து தனக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்படுத்த போகிறோன்னு நாம் தமிழர் கட்சி வந்து அந்த களத்துக்குள்ளே நிற்குது அப்போ வந்து ஜெயலலாட்டை விழுந்த இந்து இந்துத்துவ வாக்கில் நம்ம எடுக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் பாஜக நிற்கணும் ஆனால் பாஜகங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கே வந்து தமிழ் தேசிய நாம் தமிழரோட பாஜக கீழே போனாலும் பரவாயில்ல ஆனால் போகக்கூடிய தமிழிசை தலைவர் வந்து மாத்திரணும் நாம தலைவராக எல்லா பாஜக தலைவர்களும் பெரும்பாலான பாஜக தலைவர்களும் செயல்பட்டாங்க தமிழிசைக்கு ஒத்துழைப்பை கொடுக்கல இன்னும் சொல்ல போனால் தமிழிசை வந்து அந்த எலெக்ஷன் டைம்லேயே ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இவர் யார் யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கலங்க ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டாங்க பாஜக மோசமாக ஓட்டு எடுக்குங்கிற ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்ல தினகரன் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தாங்க அன்னைக்கு முப்பத்தஞ்சு தான் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க தினகரன் ஜம்ப் பண்ணி ஐம்பதுக்கு போயிட்டாரு அந்த ரிப்போர்ட்டு அரசியல் ரீதியாக நல்ல ஆய்வு பண்ணி இப்படி தான் இருக்குங்கிற ஒரு லெவல் அடிப்படையில் கரெக்டான புள்ளி ஒருத்தோட துல்லியமா தமிழீசை அந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்போ வந்து அவங்க மோடி டீம்ல உள்ளவங்களும் தமிழீசையை திராட்ல விட்டுக்கிட்டு கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல தமிழீசையை மாத்திட்டு நம்ம தலைவரா வரணும்னு தான் மற்ற தலைவர்கள் செயல்படுறாங்கங்கிறது தெள்ள தெளிவா மோடி அமைச்சர் அதற்கான தண்டனைக்கு அந்த தவறு கிடைச்ச தண்டனை தான் இது இல்ல சார் அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை கிடச்சிருக்கு இன்னைக்கு வந்து முருகனை தலைவரா நியமிச்சாங்க அன்னைக்கு தமிழிசைக்கே இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா இன்னைக்கு முருகனை ஏத்துக்கிட்டு அதெல்லாம் அந்த சூழ்நிலையெல்லாம் இங்க நடக்காதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா நிச்சயமா ஏத்துக்கிட்டு பார்ட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்களும் மோடிக்கு இமேஜை மனதார உளமாற ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்களும் தான் நாளைக்கு வந்து இந்த கட்சிக்குள்ள ஒரு பொசிஷனுக்கு வர முடியும் ஒரு உயர்வை பெற முடியுங்கிறது வந்து கிளியர் கட்டா வந்து தமிழிசை நியமனமும் முருகன் நியமனம் வந்து அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு தெள்ள தெளிவா தெரியும் அதனால வந்து இனிமேல் வந்து அந்த அடிப்படையில தான் அவங்க செயல்படுவாங்க அதை வந்து அந்த பாடத்தை வந்து மோடியும் அமித்ஷாவும் ஏமாற்ற முடியாதுங்கிறத அவங்க தெளிவா இதில் காட்டிட்டாங்க மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் முருகனுடைய பாஜக தலைவராக அதே போல் திமுகவுக்கு வைக்கப்பட்ட செக்கா அப்படின்னு சில விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருந்து அதற்கான பதிலை கொடுத்துருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன் எனக்கு அந்த இஷ்யூ ரொம்ப முக்கியமானது அந்த இஷ்யூவை வந்து திரு மு ஸ்டாலின் வந்து தனக்கு அந்த இஷ்யூவில் ஆபத்து வருமோ என்று சில இடங்களில் வந்து தெளிவாக வந்து அவர் செயல்படுத்துகிறாருங்கிறத நான் உணர்கிறேன் இப்போ பாஜக வந்து கொங்கு மண்டலத்துக்காக நியமித்த இந்த தலைவரும் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் ஒரு முக்கிய பங்கு வைப்பதால் மனதார இதை பாராட்டி வரவேற்கிறேன் நன்றி சார் நன்றி மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்